நாம் வந்ததன் நோக்கம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், நம் முதல்ல மனுஷனே கிடையாது, அது தெரியுமா உங்களுக்கு? இந்த பிரபஞ்சத்தில் எந்த கோள்களுக்கு போனாலும் இதுதான் ஃபார்முலா. அப்படி ஒரு ஃபார்முலா இருக்குமா? எல்லா இடத்துலையும் பொருந்தக்கூடிய ஒரு ஃபார்முலா சொல்லுங்கள். எப்போது ஒரு மனிதன் பொருள் கணக்கை போட்டுக்கொண்டே இருக்கிறானோ அவனால் அருள் கணக்கிற்கு செல்ல முடியாது. அவ்வளோதான் மந்திரம், அதை தாண்டி மந்திரமே இல்லை. அதனால தான் அது பேர் மகா மந்திரம். ஃபஸ்ட்டு ஹிமாலயன் டூர்னு சொல்கிறப்ப எனக்கு வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு டூர் போக போகிறோம் அப்படி தான் நினச்சேன். மகாவிஷ்ணு அண்ணன் கூட போகிறதுக்காக மட்டுமே தான் வந்தது, வேறு எந்த ஒரு நோக்கமே இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் கூட கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணால் போதும், அதை மட்டும் தான் நினச்சிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்து ஒரு கொஞ்ச நேரத்துலையே அவரை நேரில் பார்த்தோன்னே இருந்த சந்தேகம் எல்லாமே மறந்து போச்சு. சரி, நம்ம இவர் கூட பாதி நேரம் ட்ராவல் பண்ணால் போதும் அந்த நினப்புக்குள்ளே வந்துட்டோம். மீறி ஹிமாலயன்ஸில் போயிட்டு அந்த மெடிடேஷன் பண்ண எனக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கு முன்னாடி எந்த கிளாஸுமே அட்டன் பண்ணதில்லை. ஹிமாலயனில் போய் அவர் உட்கார வச்சு கண்ணை மூடுங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே எனக்கு என்னமோ நடந்துச்சு. அது சொல்லக்கூட முடியல, ஒரு ஒரு ஃபீலிங் தான் அது. நிறைய பேர் இதை வந்து ஃபேக்காக சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி யாருக்காவது சந்தேகம் இருந்தால் ஒரு நாள் இவர் வந்து நேரில் வந்து பாருங்கள், அது போதும். இவரை வந்து இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நமக்காகவே தான் இவரை பிறக்க வச்சுருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான் சொல்லணும், வேறு என்ன சொல்கிறதுல அந்த ஒரு எதுவுமே பேச முடியல. குருவே சார், விதியை மதியால் வெல்லலாம். எந்த மதியால் வெல்லலாம்? இறைவனின் மதியால் வெல்லலாம். இறைவனின் மதி என்பது என்ன? சும்மா இரு, கொடுக்கிற வேலையை செய், என்ன நம்பு 100%, சரணாகதி நிலையில் இரு, எல்லாருக்கும் உதவி பண்ணு. இவ்வளோதான் ஃபார்முலா. எங்கே சுற்றினீங்கனாலும் இவ்வளோதான் ஃபார்முலா. சைனா போனால் இதுதான் ஃபார்முலா. சிங்கப்பூரில் இருந்தாலும் இதுதான் ஃபார்முலா. மலேசியாவில் இருந்தால் இதுதான் ஃபார்முலா. அண்டார்டிகா போனாலும் இதுதான் ஃபார்முலா. உலகத்தில் எந்த யூனிவர்ஸ், எந்த பிரபஞ்சத்தில் எந்த கோள்களுக்கு போனாலும் இதுதான் ஃபார்முலா. அப்படி ஒரு ஃபார்முலா இருக்குமா? எல்லா இடத்துலையும் பொருந்தக்கூடிய ஒரு ஃபார்முலா சொல்லுங்கள். நீங்கள் வண்டி லெஃப்டில் தான் சார் ஓட்டணும், கம்போடியா போனீங்கன்னா ரைட்டில் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் எல்லா நாட்டுக்கு இல்லை, எல்லா கோள்களுக்கும் அப்ளை ஆகக்கூடிய ஒரு ஃபார்முலா சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கே போனாலும் அந்த ஒரு ஃபார்முலாவை கற்றுக்கிட்டீங்கன்னா போதும், எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். அப்படி ஒரு ஃபார்முலா ஏதாவது ஒன்று இருக்கா? பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுமா? எதுவும் பயன்படாது. அப்ப எந்த ஃபார்முலா அண்டம் விட்டு அண்டம் பயன்படும் என்றால், அனைவரையும் தன்னுயிர் போல நேசி. இதுதான் பொதுவான ஃபார்முலா. இதை கடந்த ஒரு ஃபார்முலாவே கிடையாது. எல்லா உயிர்களையும் எவன் ஒருவன் தன்னுயிர் போல நேசித்து வாழ ஆரம்பிக்கின்றானோ அப்போதுதான் அவனுடைய கர்மா கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா அழியறதுக்கு வாய்ப்பே இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. இருந்தாலும் கருணை யாருக்கு வரமாட்டேங்குது அவ்வளோ சீக்கிரம். என்ன சொல்லும் போது நல்லா கேட்டுக்கிறீங்க, சூப்பராக இருக்குன்றீங்க, அருமையாக இருக்குன்றீங்க, ஆனால் கருணையை ப்ராக்டிஸ் பண்ண முடியல. ஏன்னா சுயநலம். அந்த கருணையை ப்ராக்டிஸ் பண்ணாத காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, வலிக்குது உங்களுக்கு. கொடுக்கறதுக்கு மனசு வரமாட்டேங்குது. கொடுக்கும்போது பயந்துக்கிட்டே பதட்டப்பட்டுக்கிட்டே கொடுக்குறீங்க. ஐயோ தீந்துருமோ, ஐயோ தீந்துருமோ, ஐயோ தீந்துருமோ. எப்போது ஒரு மனிதன் பொருள் கணக்கை போட்டுக்கொண்டே இருக்கிறானோ அவனால் அருள் கணக்கிற்கு செல்ல முடியாது. இன்னைக்கு எழுதி வச்சுங்க. நீ பொருள் கணக்கு வேற, அருள் கணக்கு வேற. பொருள் கணக்கே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆகலாம், நல்ல பிசினஸ் மேன் ஆகலாம், நல்ல ஃபினான்சியர் ஆகலாம், பல கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆகலாம், நல்ல மனுஷன் ஆகவே முடியாது. நாம் வந்ததன் நோக்கம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், நம்ம முதல்ல மனுஷனே கிடையாது, அது தெரியுமா உங்களுக்கு? திட்டிருக்காங்க தம்பி, நிறைய பேர் திட்டிருக்காங்கன்றீங்களா? அந்த மனுஷனும் கிடையாதுன்னு சொல்லு. நாம் மனித பிறவியே கிடையாது. நம்மளுடைய சோர்ஸ் பவர், நம்மளுடைய சோர்ஸ் குணம், நம்மளோட நேச்சர் மனிதன் கிடையாது. நாம் மனிதனே கிடையாது. நம்மெல்லாம் யாருன்னா ஜோதி. நம்மெல்லாம் யாரு? ஜோதி என்றால் லைட் பார்ட்டிகல். உங்க அறிவு எங்கிருந்து தெரியுமா பிரகாசிக்குது? அந்த ஒளியிலிருந்து தான் பிரகாசிக்கிறது. அந்த ஒளி தான் அறிவு. ஒரு பேச்சு ஒன்று பேசுறீங்கல்ல, எங்கிருந்து தெரியுமா வருது? அந்த ஒளியிலிருந்து தான் வருகிறது. அந்த ஒளியிலிருந்து வரக்கூடிய அந்த அறிவு தான் உங்கள் பேச்சு. மனசுலனா இந்த உடம்பு ஏதாவது நகருமா? நகருமா? கோமா ஸ்டேஜ் பேஷண்ட்டுங்க நீங்க. மனம்ன்ற ஒன்று இல்லைன்னா நீங்க யாரு? உயிர் இருக்கும், உடல் இருக்கும், மனம் இல்லையா? அதனால நீங்க கோமா ஸ்டேஜ் பேஷண்ட். ஏதாவது வேலை செய்ய முடியுமா? அப்ப அந்த மனதினுடைய பிறப்பிடம் எது? நெருப்பு அல்லது லைட் பார்ட்டிகல் அல்லது ஜோதி அல்லது ஆன்மா, அதுக்கு பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க.
நெருப்புன்னு சொல்லலாம், லைட் பார்ட்டிகள்னு சொல்லலாம், ஜோதின்னு சொல்லலாம், ஒளின்னு சொல்லலாம், ஆன்மான்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்ப மனம் எங்கே இருந்து பிறந்தது? அந்த ஆன்மாவில் இருந்து பிறந்தது. ஆன்மாவின் குழந்தை தான் மனம். மனசுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னா ஆன்மாக்கு எவ்வளவு பவர் இருக்கும்? உங்களது ஆன்மாவை உங்களது மனம் என்னும் இருள் மறைத்து வைத்து உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. எப்படி ஏமாத்துது? நீ மனுஷன், இது கை, இது காலு, இது தலை, இது மூக்கு, நீ இன்னாருக்கு பிறந்திருக்க, இவர் தான் உங்க அப்பா, இவர் தான் உங்க அம்மா, நீ இப்படிப்பட்ட ஜாதி, நீ இந்த மதத்தை சேர்ந்தவன், நீ எப்படி இப்படி எல்லாம் சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்கு. ஏன் இப்படிலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. ஞானம்னா என்ன? இறைவன். இறைவன்னா என்ன? லைட் பார்ட்டிகள். லைட் பார்ட்டிகள்னா என்ன? ஒவ்வொரு பொருட்கள் உருவாகி இருக்கிறது என்றால் அந்த பொருட்களுடைய டீப் கோர், ஆட்டம், ஆட்டமோட டீப் கோர், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரானோட டீப் கோர் ஃபோட்டான், பிஹெச்ஓ, டிஓஎன்எஸ். இதைத்தான் வள்ளலார் அருட் பெரும் ஜோதி என்று கூறினார். அவ்வளோதான் மந்திரம். அதை தாண்டி மந்திரமே இல்லை. அதனால தான் அதுக்கு பேர் மகா மந்திரம். இதை தாண்டி ஒரு மந்திரம் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் வர்ணிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அருட் பெரும் ஜோதி. எல்லா பொருளும் ஜோதிக்குள்ள வந்துருச்சா? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அப்ப அந்த லைட் பார்ட்டிகளுடைய இன்னொரு பேர் என்ன? கருணைன்னு பேரான். லவ்ல தான் இது எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. லவ்ன்ற டீப் கோர்ல தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. கொடுக்கக்கூடிய தன்மையில தான் இறைவன் இருக்க முடியும். அப்ப எப்ப நீங்க கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கின்றீர்களோ நீங்கள் இறைவனாக மாறிவிடுகின்றீர்கள். இவ்வளவுதான் ரகசியம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.